வெல்கம் டு மல்லிகா பத்னாத் வீட்டு சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பூண்டு சேர்த்த மாங்காய் பிக்கல். இந்த மாங்காய் ஊறுகாயில் இது வந்து பத்த சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 months இருக்கும். இதுக்கு முதல்ல வந்து மாங்காயை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உலர வச்சிடணுங்க. அந்த ஈரத்தன்மை கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கட் பண்ணணும். கட் பண்ணுறப்ப கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை அளந்துக்கணும். இப்போ இங்கே நான் மெஷர்மெண்ட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து கட் மேங்கோ பிக்கல்னு சொல்லலாங்க. கட் மேங்கோ பிக்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மெஷரிங் கப்பு எது எடுத்துட்டிங்களா, ஒரு கிண்ணமோ அழகோ எது எடுத்துட்டாலும் பரவாயில்ல. இதில் 6 அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மாங்காய் பத்தை, 1 வந்து மிளகாத்தூள், 1 விட கொஞ்சம் குறைவல் முக்கால் அளவுக்கு வந்து பொடி உப்பு எடுத்துக்கலாம். ஒரு 10-15 பல் பூண்டு வந்து லேசாக இடித்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், வெந்தயத்தை வந்து 1.5 tablespoon இந்த மாதிரி வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இது வறுக்கிறது நான் மதிய நேரத்தில் சொல்லியிருக்கேன், முதல்ல பேனை சூடு பண்ணணும். அது சூடான பிறகு இது வெந்தயம் போட்ட உடனே உடனே 1-2 வெடிக்க ஆரம்பித்த உடனே ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே அது செவந்துடும். அந்த மாதிரி இருந்தால் தான் கசக்காது. இப்போ இந்த இது வந்து 1.5 tablespoon இந்த அளவுக்கு அந்த அளவு, இதுக்கு வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய். இதுக்கு பொதுவாக கடுகெல்லாம் தாளிக்க மாட்டோங்க. இந்த ஊறுகாய்க்கு நான் ஆல்ரெடி வந்து எண்ணெயை சூடு பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெயும் போடலாம், நீங்கள் எந்த எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் போடலாம். இது எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும். சூடான எண்ணெய் ஊற்றினோன்னா மாங்காய் வந்து கலர் மாறி போயிடும். அதாவது மாங்காய் மெத்தினாயிடும், மிளகாத்தூள் வந்து கலர் மாறி போயிடும், நல்லா இருக்காது. நாங்கள் எப்பவும் இப்படி தான் போடுவோம். இதை நம்ம கிட்டத்தட்ட 1 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம், 6:1 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடு பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு வந்து 1 கொத்தளமாக பிடிச்சி வச்சுருக்கேங்க. இது இடித்து வச்சுருக்கேன். எல்லாமே பச்சையாக தான் அப்படியே சேர்க்கணும். இதோட மிளகாத்தூள், மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா குறைச்சிக்கோங்க. இது வந்து காரம் இல்லாத மிளகாத்தூள், அதனால நான் வந்து 1 கணக்கு அப்படியே போட்டுறேன். உப்பு வந்து மிளகாத்தூளை விட கொஞ்சம் குறைவு. அதாவது முதல்ல இந்த மாதிரி உப்பு இல்லாதப்போ நம்ம ஈக்குவலாக போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து அயோடைஸ் சால்ட்டுங்கிறதுனால குறைச்சி தான் போடணும். இதோட வெந்தயத்தூள், இதுதான் வந்து ப்ரிசர்வேட்டிவ், இதுக்கு நல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு போடலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள், இதெல்லாம் வந்து இது லேசாக கலந்து விட்டுலாம். மாங்காயினுடைய புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து மிளகாயும் உப்பும் கூடியோ குறைச்சோ போட்டுக்கலாங்க. அதிகம் புளிப்பான மாங்காய் இருந்தாக்க கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும். இப்போ இதில் வந்து இந்த எண்ணெய் சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன் இல்லையா, இதையும் சேர்த்துறேன். நம்ம கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கனாலே அந்த உப்பு வந்து அதில் ஊறி அப்படியே வெளியில் வரும், அந்த ஊறுணி தண்ணி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா பாட்டிலில் எடுத்து வைக்கலாம். இப்போ இது பாருங்கள், நம்ம எண்ணெய் விட்டு வச்சது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊறினது வர ஆரம்பிச்சிருக்கு. இது நாளைக்கு பார்த்தோன்னா நல்லா அந்த ஊறுணி தண்ணி விட்டு வந்திருக்கும். அந்த விழுது நல்லா இருக்கிறப்ப அதை அதுக்கப்புறமா உலர்ந்த பாட்டிலாக எடுக்கணும். அந்த உலர்ந்த பாட்டிலில் எடுக்கிறப்போ மூடியை கூட நல்லா வந்து வெயிலில் வச்சுட்டு திறந்து வச்சு காய வச்சுட்டு எடுக்கணுங்க. பொதுவாக இந்த மாதிரி ஊறுகாய் போட்டிங்கன்னா நம்மளுக்கு லேபிளிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை எப்போ செஞ்ச ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுவோம். அதனால் நீங்கள் ஊறுகாய் போட்டதுக்கப்புறம் அன்றைக்கி டேட் போட்டு அது என்ன பிக்கல்னு போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிட்டிங்கன்னாக்க உங்களுக்கு எப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இது எப்போ பண்ண ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும். இதனால் ஊறிய பிறகு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த ஊறுகாய் வந்து நல்லா ஒரு நாள் ஊறிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எப்படி அது தண்ணி விட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதில் நம்ம போட்ட எண்ணெயும் அது அப்படியே மிதந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லேசாக கலந்து விட்டுட்டு, அதாவது ரொம்ப வந்து அந்த பீசஸ் எல்லாம் வந்து அடிபடக்கூடாது. கொஞ்சம் லேசாக அப்படி நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட் கரண்டியில் வந்து அப்படி கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கொஞ்சம் சாதத்தில் போட்டு கலந்து பார்த்துட்டு சரியாக இருந்தாக்க எடுத்துடலாம். ஒருவேளை வந்து பத்தலைனாக்கா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் எடுத்துருங்க.